தமிழின் முதன்மையான அரசியல் ஊடகமாக விளங்கும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூர பார்வை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கேன் நெக்ஸ்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நட்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு தூர பார்வை நிகழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அருள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நலமா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நிகழ்ச்சி சார் ஆக்சுவலி உங்களோட வந்து ஆன்லைன்லயே நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஆதன் தமிழுக்காகவே அதுவும் கேமரா இருந்து நீங்க பேசுவீங்க ஸோ இப்போ நேரில் சந்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப இயல்பாக போயிடலாம் ஆஃப்டர் கோவிட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது மக்கள் இயல்பாக புழங்க ஆரம்பிச்சிட்டாங்களா நிலமை என்ன கனடாவில் கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் கனடாவுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு கடந்த ஜூன் மாதத்துலேருந்து மே எண்டுலேருந்து சொல்லலாம் இயல்பு நிலை வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு இப்போது கனடாவை பொறுத்தவரை அங்கே கோடைக்காலம் அங்கே சம்மருங்கிறது மெயினாக வந்து மே எண்டுலேருந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் அப்போ தான் மக்கள் வெளியில் போய் விளையாடுறது எங்கேயாவது பெரிய ஹில் ஸ்டேஷன் போகிறது பீச்சுக்கு போகிறது அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் வேஸ்ட்டு டைம் அதுதான் தான் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது கெனேடியன் மக்கள் ரொம்ப விரும்புவாங்க அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க மேலேருந்து இப்போது இப்போ ஜூன்லேருந்து வார வாரம் நாங்கள் எங்கேயோ வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்துட்டுருக்கோம் இருபது முப்பது பேராக போகிறோம் எல்லா பார்க்கு வெளியில் பீச்சஸ்லலாம் நல்ல மிதமான கூட்டம் இருக்குது அதே நேரத்தில் கவர்மெண்ட் எல்லாமே தல தளர்த்து இடலை இன்னும் ஸ்டேஜ் த்ரீல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு கடையில் ஆக்கியூபென்சி இவ்வளோ தான் இருக்கணும் ஒரு பப்ளிக் ஸ்பாட்டில் ஒரு ஐம்பது கார் வரலான்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை பிளாக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் இன்னி கிடையாது அப்படின்னு ஸோ ஒரு கட்டுப்பாடுகள் கூட ஒரு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது இன்னொன்று வேக்சினேஷன் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு அறுபத்தேழு பர்சன்ட் மேலே முடிஞ்சிருச்சு இப்போ இனிமேல் கனடாவில் வந்து வேக்சினேஷன் என் குழந்த பன்னெண்டு வயசு குழந்தைகள்லேருந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டாங்க பன்னெண்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து ப மக்கள்கிட்ட அந்த பயம் போயிடுச்சு டபுள் வேக்சினேஷன் ஆனதுனால சரி நம்ம வெளியில் போனாலும் கொரோனா கோவிட் வந்து கான்ட்ராக்ட் பண்ணிக்கிற சான்சஸ் கம்மி நம்ம கொரோனா வருவதற்கான சான்சஸ் கம்மின்னு மக்களுக்கு அந்த பயம் கொஞ்சம் விலகிடுச்சு வித் மாஸ்க்காக வித் அவுட் மாஸ்க் இருக்காங்களா மக்களை பார்க்க முடியாது இப்போலாம் மக்கள் போகங்களை இல்லை மாஸ்க் வந்து நீங்கள் பப்ளிக்ஸ் இப்போ நீங்கள் வாக்கிங் போகிறீங்க பீச்சில் இருக்கீங்க ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா மாஸ்க் தேவையில்லை உங்களை சுற்றி யாரும் இல்லைன்னா பட் ஒரு கடையில் இருக்கீங்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்க மக்கள் அணுகிறாங்க பேசுகிறாங்க உங்ககிட்டனா அப்போ அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கும் இருக்குது மாஸ்க்கும் போட சொல்லி இன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இன்னும் மாஸ்க்கை வந்து போடவே வேண்டான்னு தளர்த்தி இல்லை அது அமெரிக்காவில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இன்னும் சுதந்திர மனப்பான்மை இன்னும் அதிகம் அவங்களை வந்து கட்டுப்பாடு கட முடியாது ரொம்ப அதுவும் சதன் இது அவங்க பார்த்திங்கன்னா நிறைய மாஸ்க்கு போடாமல் இருக்காங்க கனடா வந்து கொஞ்சம் இன்னும் ஜன அந்த கவர்மெண்ட்டுக்கெலாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டு மக்கள் தான் மாஸ்க் போட்டு தான் ஆகணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய விதிமுறைகள் வந்து தளர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இன்னொரு கேள்வியும் இருக்குது கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்த நாடு அப்படிங்கிற பார்வை எதுவும் அடிப்படையாக வச்சுன்னா தான் அப்படியே பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு தான் ஸோ பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது கனடாவில் தொழில்துறை வேலைவாய்ப்புகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சா முன்னாடி இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குது கண்டிப்பாக இந்த கடந்த ஒன்றரை வருஷமாக நம்ம இப்போ கோவிட்னா பீரியட் பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டிலேருந்து இப்போ வரைக்கும் இல்லை ஸோ அது மார்ச்சில் கோவிட் ஆரம்பித்தோன்னே ஏப்ரல்லேருந்தே வந்து நம்ம கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பண்ண மெயின் விஷயம் என்னென்னா அவர் வந்து இண்டிவிஜுவல் ஒர்க்கர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து இதனால் வேலை வாய்ப்பு வந்து பாதிக்கப்பட்டதோ சிஇஆர்பி அப்படின்னு கெனடியின் எமர்ஜென்சி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிற பேரில் மாதத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டாலர் சும்மா ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சார் இந்திய மதிப்பில் எவ்வளோ சார் அது அறுபது ரூபானா என்ன ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ்

இப்போ எங்களுக்கு வந்து கோவிட் டைமில் நம்ம ஆஃபீஸ் வந்து வாடகையும் சில இடத்துல கொடுத்தாகணும் ஆனால் போக முடியாதுங்கிறவங்களுக்கு அவர் வந்து வேஜ் ரெண்ட் சப்சிடி கொடுக்க ஆரம்பிச்சார் எழுபத்தஞ்சி பர்சன்ட் ரெண்ட்டை நான் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன் ஆனால் யாரும் கோவிட்னால வர முடியாதுன்னா ஆனால் நான் ரெண்டும் கட்டி ஆகணும்னா அதுக்கு அவர் கொடுத்தாரு சம்பளமும் நீங்கள் கொடுத்தாகணும் உங்களுக்குள்ளே வேலை செய்கிறோம் வேலை ஆமாம் அவங்களுக்கு வேஜ் சப்சிடிங்கிற பேரில் இப்போது அருளுக்கு வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் நான் ஒரு அவருக்கு வேலை நான் கொடுக்குறேன்னா எழுபத்தஞ்சி டாலரை கவர்மெண்ட் பே பண்ணிவிடும் ஓ ஸோ அது வந்து அதனால சேவம் ஆகுது வேலையுன்னா அதனால அந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு லாஸ் ஆகாமல் அந்த மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது இப்போது அதனால என்ன ஆச்சு மக்கள்கிட்ட இந்த பர்ச்சேசிங் பவர் அந்த அந்த புழக்கம் வந்து அடிப்படையில் பெருசாக மக்கள் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் நீங்கள் இன்னும் ஆச்சரியமான விஷயம் ரியல் எஸ்டேட் கெனடாவில் இப்போ வந்து ஒன்றரை ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு ஒன்றரை வருஷத்தில் கொரோனா டைமில் ப்ரைஸ் எல்லாம் கீழே போகணும்னு நினச்சாங்க இப்போ என்னன்னு தெரியல எப்படி அது எனக்கும் புரியல எல்லா இடத்துலையுமே மக்கள் வீடு வாங்குறாங்க வீடு வேலை வந்து ஒன்றரை ரெண்டு மடங்கு ஆகுது ஒரு மாதிரி தான் இருக்கு இப்போ அவரு கொடுத்துருக்குற இந்த சப்சிடிலாம் பார்க்கும்போது எக்கனாமிக்க எந்த இடத்துலயுமே டவுன் பண்ணாம அதை கொண்டு போயிட்டு அப்படின்னு தோணுது ஆமா அது ரொம்ப உண்மை அது ஒரு ஒரு மாதிரி டவுன் ஆன ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி கூட சொல்லுவாங்க நார்த் அமெரிக்காவில் வந்து ஒரு ரெசப்ஷன் வரப்போகுது நம்ம ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் ஒரு குளோபல் ரெசெஷன் வந்தது இந்த வால் ஸ்ட்ரீட் இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆடி வாங்கணும் இந்தியா வரைக்கும் அந்த இது இம்பேக்ட் தெரிஞ்சது ஐடிலலாம் அது மாதிரி ஒன்று வரணும்னு சொல்லிட்டே இருந்தது போய் இப்போ கோவிட் வந்ததுக்கப்புறம் அந்த ரிசப்ஷன்க்கான பேச்சே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பெரிய ஐடி ஒரு ஒரு கார்ப்பரேட் லெவலில் மட்டுந்தான் அந்த ஒர்க்கு கண்டினியூ ஆகுது ஒர்க் ஹோம் பண்ணுறாங்க அவங்க மட்டும் சேஃப்புனு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு வந்து ரெனோவேட் பண்ணணும் நான் வீட்டில் ஏதாவது ஒரு ப்ளம்பரு கூப்பிட்டு நான் புதுசாக ஒரு பாத்ரூம் கட்டணுன்னா அதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் பிஸியாக இருக்காங்க ஒரு பெயிண்டர் பிஸியாக இருக்கார் ஒரு ஒரு எலக்ட்ரீஷியனை பிடிக்க முடியல ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குது ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் போயிட்டே இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் மேனேஜ் பண்ணிட்டார் ட்ரூடோ அதாவது அந்த இம்பேக்ட் வந்து ஏன்னா இது வந்து நமக்கு சோஷியலாக நிறைய இம்பேக்ட் இப்போ நம்மளால் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்க முடியல தியேட்டருக்கு போக முடியல அந்த மாதிரியான ஒரு ஒரு டிப்ரெஷன் அந்த வரதை அட்லீஸ்ட் அவர் எக்கனாமிக்காக அவர் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டார் ரொம்ப வந்து மக்கள் வந்து பணத்துக்கு கஷ்டப்படல ஏதோ ஒரு மாதிரி கொண்டு போயிட்டார் அது தண்ணீரை உண்ண உணவு உடுக்க விட இழுக்க இடம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு பண்ணிட்டாரு அது ஒன்று இன்னொன்று வேக்சினேஷனும் நல்லா மேனேஜ் பண்ணிட்டாரு அதாவது அது இப்போ வந்து இந்த வருஷம் ஃபிப்ரவரியில் என்னாச்சு நம்ம வந்து ஃபைசர் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எல்லாமே யூஎஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற வேக்சேஷன் கனடாவை வந்து யூஎஸ் சார் சார்ந்து இருந்தது அவங்க தான் வேக்சின் தரணும் அப்போ பைடன் வந்திருந்தார் அவர் வந்து என் முதல்ல அமெரிக்கன்ஸ் தான் ஏன்னா அவர் அப்போ தான் புதுசாக பதவி ஏற்றவர் எங் அமெரிக்கன்ஸ்க்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு தரேன்னாரு அப்போது கேரடாவுக்கு வருமானே பயமாக இருந்தது என்னடா வேக்சினும் உள்ள வீட்லேயே இவங்க மாஸ்க்கை போட்டு உட்கார சொல்கிறாங்க பூட்டி வச்சுட்டாங்க என்ன பண்ணுறது அப்போது ஒரு ஒரு பயம் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து முதல்ல அறுபத்தஞ்சி வயசில் ஆரம்பிச்சு அறுபத்தஞ்சி ஐம்பது நாற்பத்தஞ்செல்லாம் கிட்ட கிட்ட கட்டன்னு நடித்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் மார்ச்சில் வந்தது அப்புறம் ரெண்டாவது வேக்சினேஷன் மேலே முடிஞ்சிருச்சு குழந்தைங்களுக்கும் பண்ணிட்டாரு இப்போ வந்து ஓவர் சப்ளை ஆயிடுச்சு வேக்சின் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டை சேஸ் பண்ணுறாங்க முடிய போது யாராவது இருந்தால் போட்டுக்கோங்க அங்கே மேலே ஒரு கிரிட்டிசிசமே கூட வந்துச்சு நிறைய எடுத்து சேர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஆமாம் அது ஒரு கிரிட்டிசிசம் வந்தது ஆனால் சி இப்போ ஒரு 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 பிரைம் மினிஸ்டர் ஒரு கவர்மெண்ட் அப்படிதான் பண்டிகை யார் தருவாங்கன்னு தெரியாது ஸோ ஒரு சைடில் அவர் அஸ்டாசனக்கா ஆர்டர் பண்ணாரு யூகேலேருந்து ஒரு சைடு வந்து ஃபைசராக ஆர்டர் பண்ணி வச்சாரு மாடர்னாக இன்னொரு கம்பெனி ஆர்டர் பண்ணார் அது சப்ளை வந்து ஒரு மாதிரி மாறி மாறி வந்தது அதை வந்த சப்ளையை மேனேஜ் பண்ணி இப்போ எல்லாேருக்கும் கொடுத்துட்டாரு அந்த வேக்சினேஷன் வந்து இப்போ யூஎஸ் பர்சன்டேஜை விட கனடா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு க யூஎஸ் தான் ப்ரொடியூசர் கண்டிப்பாக அவங்கள்ட்ட தான் எல்லா வேக்சினும் இருக்குது ஆனால் அவங்க அங்கே ஊ போட்டுக்கிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனை விட ஆஃப் யூஎஸ் பாப்புலேஷனை விட கனடாவில் இப்போ நிறைய பேர் வேக்சின் வேக்சின் ஆகிடுச்சு கண்டிப்பாக இப்போ நம்மளுடைய துறைக்கு நம்ம வந்துடுவோம் அதுதான் இம்மிக்ரேஷன் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போது கனடாவுக்கு இந்தியா மற்ற நாடுகளில் இருந்து குறிப்பாக இந்தியாவிலேருந்து நான் கேட்கணும் எல்லாம் வரக்கூடிய சூழலில் அமைஞ்சிருச்சா அங்கே வந்தால் இந்த வேக்சினேஷனெலாம் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இங்கே வந்து கோவேக்சின் போடுறாங்க கோவிஷீல்டு போடுறாங்க அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக இது வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும் அதாவது வந்து கனடாவுக்கான ட்ராவல் விதிமுறைகள் ஃப்ளைட்டு போகுதா அங்கே போய் இறங்கினா குவாரண்டீன் உண்டா இது நம்ம போகிறதுக்கு முன்னாடி பிசிஆர் டெஸ்ட் பண்ணிக்கணுமா போகிற வழியில் பண்ணிக்கணுமா இதெல்லாம் ஒரு ஒரு இது எஸ் ஒரு சட்ட டவுட்ஸ் ஒரு டவுட்ஸு இது ட்ராவல் இது வந்து கனடாக்கான வீசா இல்லாதவங்களையும் இம்பாக்ட் பண்ணும் இப்போ எனக்கு நான் கெனடியன் சிட்டிசன்னாலும் என்னையும் இம்பாக்ட் பண்ணும் இப்போ என்னால் இப்போ இப்போ கனடா இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன் இப்போது வந்திருக்கேன் இப்போ நான் திரும்பி போகணுன்னா ஏதாவது ரீசன்னால் இந்தியாவில் இப்போது லாக்டவுன் ஆகிடுச்சுன்னா கனடாவில் இருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நானுமே மாட்டிப்பேன் ஸோ ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு இம்மிக்ரேஷன் ப்ராசஸ்ஸுங்கிறது பேக் அண்ட் வீசா ப்ராசஸ் அது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது இவங்க வேறு வேறு பாலிசிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்மளுடைய பேட்டிகள்லேயே நீங்கள் லாஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அவங்க அது எவால்வ் ஆகிட்டே இருந்தது ஸோ இப்போ என்ன பண்ணாங்க ரீசெண்டாக வந்து செப்டம்பர் ஒன்று தான் காலேஜ் திறக்கும் அதாவது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வருது ஒரு எயிட்டி ஒரு இயரில் வரவங்க செப்டம்பரில் தான் வருவாங்க அவங்களுக்காக பத்தே நாளில் வீசா அப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ ஜூலை பதினஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ண எல்லாேருக்கும் செப்டம்பர் ஒன்றுக்குள்ளே ஏதோ ஒரு டெசிஷன் வந்துடும் ஒன்றும் அப்ரூவல் வரும் இல்லை ரிஜெக்ஷன் வந்துடும் இல்லாட்டி என்ன சொல்கிறாங்க நீங்கள் வீட்லேருந்தே ஆரம்பிங்க படிக்க ஆரம்பிங்க இந்தியாவிலேருந்தே கனடாவில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் படிக்க ஆரம்பிங்க உங்களுடைய யூனிவர்சிட்டி அலோவ் பண்ணிச்சுனா டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு வீசா அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா டிசம்பரில் வாங்க இல்லை அதுக்கப்புறம் வாங்கன்னு ஸ்டூடெண்ட்டு இதை வந்து ஒரு ஒரு ஒழுங்குமுறை பண்ணாங்க அதே மாதிரி எசென்ஷியல் ஒர்க் பர்மிட்டில் வரவனும் வேலை பார்க்கணும் வரவங்களுக்கு ட்ர அது வந்து வெறும் ஐடி அந்த மாதிரி மட்டும் கிடையாது ட்ரக் டிரைவர் யூனோ இந்த நர்சஸ் இந்த மாதிரி எதெல்லாம் வந்து கண்ட்ரி ரன் ஆகிறதுக்கு யாரெல்லாம் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் அடிப்படை தொழிலாளர்கள் இருந்து ஆ அவங்க எல்லாரையுமே வந்து அவங்க வந்து அந்த கேட்டகிரியில் அவங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்து டெம்பரரி பாலிசி ஒன்று கொண்டு வந்து கனடா என்ன பண்ணாங்க இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி கனடாக்குள்ள இருப்பாங்கல்ல படிக்க வந்தவங்க ஒரு இப்போது இன்ஃபோசிஸில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக அவங்க போனவங்க ஒரு ஆன் ஆன்சைட் போனவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கான பிஆர் ப்ராசஸ்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து முன்னாடிலாம் கெனடாவில் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க ஒரு பிஜி கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன் இயர் ஏதாவது ஒர்க் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் பிஆர் வாங்குற மாதிரி இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க கனடாவில் வந்து நீங்கள் படித்து முடிச்ச அடுத்த நாளே பிஆருக்கு அப்ளை பண்ண மாதிரி ஒரு பாலிசி டெம்பரரி பாலிசின்னு கொண்டு வந்து தொண்ணூறாயிரம் பேருக்கு வந்து பிஆர் இஷ்யூ பண்ணாங்க அது என்ன காரணத்தினால கொண்டு வந்தாங்க சார் நிறைய பேர் வரட்டும் ஈஸி பண்ணுவோன்னு சொன்னாங்களா இல்லை வேறு ஏதாவது கனடாக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ எப்படின்னா கனடா எப்படி என்ன பண்ணுவாங்க ஐந்தாண்டு திட்டம் மாதிரி இமிக்ரேஷனை பொறுத்தவரை மூன்றாண்டு திட்டம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் முன்னாடி வந்து ஒரு மில்லியன் பேர் புதுசாக கொண்டு வர ஐடியா இருந்தது அதை வந்து ரெண்டாயிரத்தி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன்னா டுவெண்ட்டி பர்சன்டா இன்க்ரீஸ் பண்றாங்க இருபது பர்சன்ட் பேர் அதிகமாக அவங்க வரவேற்க தயாராயிட்டாங்க ஆனால் கோவிட் போயிட்டு இருக்கு ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பேலன்ஸ் பண்ணும் ஓகே ஸோ அப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ரெகுலேஷன் உங்க ஆஃபீஸ் மாதிரி தான் இங்கே வேலை பார்க்கறவங்களுக்கு நீங்க ஒர்க் கொடுத்துருவீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நிறைய பண்ணணுன்னா வெளியிலேருந்து ஹையர் பண்ணுவீங்க ஸோ கனடா என்ன பண்ணாங்க சரி இங்கே நிறைய டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பிஆர் முதல்ல கொடுப்போம் அப்புறம் நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு பாலிசியில் போயிட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு உங்கள் ஒரிஜினல் கொஸ்டினுக்கு நான் வரணுன்னா இந்தியாவை பொறுத்தவரை கனடா வந்து இன்னும் அதாவது வந்து ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா இந்தியாவில் இன்னும் கோவிட் வந்து கம்ப்ளீட்டாக முடியல ஸோ அதனால் அவங்க வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை ஜாயின் பண்ணணும் ஏதாவது ஃபேமிலி போய் ஒரு மீட் பண்ணணும் நான் ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷனரி ட்ராவல் ஒரு ரீசன் இருந்ததுன்னா அலோவ் பண்ணுறாங்க ஓகே மற்றபடி நான் வந்து இப்போ போய் நயகரா ஃபால்ஸ் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா இப்போ அலோவ் பண்ணுறதில்ல ஸோ உங்களுக்கு ரொம்ப நீட் இருந்தால் பண்ணுறா பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து கனடாவில் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டீங்க சார் இப்போ உங்களுக்கு வர்றது ஈஸியாக இருக்கா அல்லது போகிறது ஈஸியாக இருக்கா எதுவும் உங்களுக்கு சுலபமான விஷயம் வர்றது கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா கனடாவிலேருந்து இப்போ வெளியில் வர்றீங்கன்னா அவங்கள பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ளைட்டு அலோவ் பண்ணுதோ உங்களை அதில் நீங்கள் பிடிச்சி வந்துடலாம் இப்போ நான் வரும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து அபுதாபி வழியாக வந்தேன் ஒரு ஒரு வாரம் முன்னாடி இங்கே மீனம்பாக்கமில் டெஸ்ட்டு பண்ணாங்க நீட்டாக போச்சு உள்ளே வந்துவிட்டேன் இப்போ திரும்பி போகும்போது நான் ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணும் ஒரு தேர்ட் கண்ட்ரியில் இந்தியாவிலேருந்து நான் அதாவது இந்தியாவிலேருந்து நான் கனடாவுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரி வழியாக தொட்டு போவேன் அந்த அந்த மூணாவது கண்ட்ரியில் நான் வந்து ஒரு கோவிட் டெஸ்ட் ஒரு ரேப்பிட் பிசிஆர் டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கோவிட் நெகட்டிவ் அப்படின்னு வந்து நான் உள்ளே போகணும் அது ஒன்று தான் இப்போ இருக்கிற மெயின் கண்டிஷன் இன்னொன்று அங்கே நீங்கள் முன்னாடி வந்து ஹோட்டல் குவாரண்டீன்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போ போயிடுச்சு கனடாவில் இப்போ நீங்கள் வந்து நெகட்டிவ் கோவிடோட ஒரு விசிட்டர் கனடாக்குள்ளே வராங்க ஒரு இப்போ எங்கள் ஃப்ரெண்டோட மதர் வந்தாங்க நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்கள வந்து நீங்கள் ஹோட்டலில் தான் இருக்கணும் நீங்கள் வந்து தனிப்பை படுத்தி இருக்கணும்னு அனுபவம் இல்லை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அரேவ் கனடான்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் வந்து ட்ராக் பண்ணிவிடும் இப்போ அவங்க அப்பப்போ செக் பண்ணிப்பாங்க நீங்கள் வீட்டில் தான் என்ன குவாரண்டினில் தான் இருக்கீங்களா அப்படின்னா கொஞ்சம் பார்த்துப்பாங்க சார் இப்போ நான் கேள்விப்பட்ட போது ஒரு சில நாடுகளில் வந்து கோவேக்சினை வந்து அலோவ் பண்ணலைன்னு கேள்விப்பட்டேன் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு தடுப்பூசி கோவிஷீல்டு இப்போ என்ன நிறைய பேர் நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ கோவிஷீல்டு போட்டவங்க வரலாமா இல்லை கோவேக்சின் போட்டவங்க வரலாமா அதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது இருக்குது இப்போ வந்து உலக அளவில் வந்து சைனோஃபார்ம் ஸ்ப ஸ்பட்னிக் கோவிஷீல்டு கோவேக்சின் அஸ்ட்ராசெனக்கா ஃபைசர் மாடர்னா ஜான்சன் ஜான்சன் ஜான்சனோட இதுதான் ஒரு மேஜர் வேக்சின் ஒரு ஏழு எட்டு இருக்குது ஓலோ லெவலில் இப்போ அதில் வந்து கனடா வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் ஃபைசர் அண்ட் மாடர்னாக அலோவ் பண்ணுறாங்க அப்புறம் அஸ்ட்ராசெனக்கா பேஸ்டு கோவிஷீல்டாக அலோவ் பண்ணுறாங்க கோவேக்சினுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் அவங்க வந்து அதை அலோவ் பண்ணலை அது வந்து ஒரு இந்தியாலேயே இருக்கிற அவங்க ஹோம் க்ரோன் ஒரு வேக்சின் அது அதுக்கு இன்னும் அந்த ரெக்கக்னிஷன் வந்து கெனடா கொடுக்கல ஸோ கோவிஷீல்டு போட்டால் தான் மற்ற கனடா போன நாடுகளுக்கு பயணிக்க முடியும் அப்படின்னு ஆமாம் டபுள் வேக்சினேட்டட்னா எந்த குவாரண்டைனும் கிடையாது சிங்கிள் வேக்சினேஷனா அவங்க முதல்ல கொஞ்ச நாள் அப்சர்வேஷன் பார்த்துட்டு அப்புறம் ஐ திங்க் அலோ பண்ணுறாங்க ஆஃப்டர் கோவிட் ஸ்ரீராம் சார் பார்க்குற ஒரு அபரிமிதமான வளர்ச்சி எந்த துறையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க கனடாவில் யாருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நான் ரெண்டு செக்டர் பார்க்குறேங்க ஒன்று வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாடல் வந்து இப்போ முன்னாடிலாம் கனடாலே நிறைய ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுற கல்ச்சர் நிறைய இருந்தது கம்பேர்ட் டு யூஎஸ் ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா சரி இப்போ வந்து அந்த டூல்ஸ்லாம் வந்துடுச்சு உங்களுக்கு வந்து ஜூம் வழியாக பண்ணலாம் ஸ்லாக் வழியாக இல்லை உங்களுக்கு ஒரு டீமை வர்ச்சுவலாக ஒரு ஆஃபீஸ் அதுக்கு நிறைய வந்துடுச்சு அதனால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு நிறைய அவங்க ஹையர் பண்ணுறாங்க இல்லை அதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு விரும்புகிறாங்களா நிறுவனங்கள் இல்லை வந்து ஆஃபீஸ் வரணும்னு விரும்புகிறாங்களா இல்லை விரும்பவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வர வேண்டாம் தான் சொல்றாங்க ஓ இப்போ இதில் வந்து நிறைய நீங்கள் லேயர்ஸ் இருக்கு இப்போ எல்லாருமே வந்து உங்களுக்கு வேக்சினேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க சில பேர் வேணும்னே ஏதோ ஒரு பிலீஃப்னால பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போது என் ஒய்ஃப் வந்து இப்போ வேக்சினேஷன் முடிச்சிட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அவங்க அவங்க எச்ஆர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹெச்ஆர் ஒரு கேட்டிருக்காங்க என்ன உங்களுக்கு என்ன பிளான்னு எல்லாரும் ஆஃபீஸில் வேக்சினேட்டட்னா நான் வரேன் இல்லாட்டி நான் வரமாட்டேன் அது என்னுடைய உரிமைன்னு என் வைஃப் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இன்னும் ஆஃபீஸர்ஸ்னால தெளிவாக டிசைட் பண்ண முடியல கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதனால தான் இனிமேல் என்ன சொல்கிறாங்க கனடாவில் எல்லோரும் வேக்சினேஷன் போட்டுக்கங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போது கோவிட்னால வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் எங்கள் வீடு கிட்டக்க மிஸிஸ் ஆகாங்கிற ஊரில் ஒரு பெரிய சென்டர் ஆரம்பிக்கிறாங்க காக்னி சென்டர் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கோவிட் டைமில் ஹெச்சிஎல் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நிறைய யூஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே அங்கே வீசா கிடைக்காதவங்கெல்லாம் இப்போ கேன கனடாவில் வந்து நிறைய செட்டப் பண்ணிட்டாங்க அது ஒரு துறை ஸோ ஐடி ரொம்ப நல்ல வளர்ச்சியில் இருக்குது ஆமாம் ரெண்டாவது வந்து எசென்ஷியல் ஒர்க்கர் ஹெல்த் கேரில் வந்து நீங்கள் ஹோம் சப்போர்ட் ஒர்க்கராக இருக்கீங்க நீங்கள் நர்சிங் ஹோமில் உங்களால் ஹோம் கேர் ப்ரொவைடராக நீங்கள் இருக்க முடியும் ஒரு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நர்சஸாக இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கீங்க இந்த லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்கீங்க அவங்களுடைய டிகிரெலாம் அட்வான்ஸ் பண்ணாங்க உடனே உடனே வேலை கொடுத்தாங்க அந்த அந்த பேரா யூனோ ஹெல்த் துறைகளில் இருக்கிறவங்க அப்புறம் வந்து ட்ரக் ட்ரைவர்ஸ் இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் என்ன சப்ளை உங்களுக்கு நடந்து நின்றுட்டே இருக்கணும் அவங்களுக்கு அப்புறம் ஹோ கன்ஸ்ட்ரக்ஷன் துறை மேசிவாக வந்து கனடாவுடைய சிட்டிஸ் வந்து வளர்ந்துகிட்டே வருது அதுவும் ச சதர்ன் சைடில் இருக்க சிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வார்ம் டெம்பரேச்சர் வந்துகிட்டே இருக்குது அது குளோபல் வார்மிங்னாலே என்னென்னான்னு தெரியல உங்களுக்கு வந்து இப்போ வந்து லாங்கர் பீரியட் ஆஃப் நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது வெதர் நல்லா இருக்கிறதுனால நிறைய வந்து மக்கள் வந்து சிட்டிஸ்க்கு தான் வராங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையும் நான் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னொரு பெரிய ஏரியாவை நான் பார்க்குறேன் நான் மீடியாவில் இருக்கிறதுனால அதை கேட்குறேன் மீடியா துறையினுடைய வளர்ச்சி அங்கே எப்படி இருக்கு என்ன மாதிரியான பொஷனில் இருக்கு மீடியா வந்து உங்களுக்கு ஒரு மிதமாக ஆவரேஜாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அங்கே இப்போ அகைன் வந்து சேட்டலைட் டெலிவிஷன் வந்து இப்போ ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்கறது இல்லை இப்போ எங்கள் வீட்லேயும் அவங்க வந்து நான் கேபிள் கனெக்ஷன் கூட நான் கொடுக்கல ஏன்னா ஓடிடி அதான் அப்படிதான் போயிட்டு இருக்குல்ல ஸோ உங்களுக்கு வந்து ஆனால் அங்கே தமிழ் சேனல்ஸ் ஒரு பத்து சேனலாவது இருக்குது அதுவும் நிறைய ஓடிடி பேஸ்டு சேனல்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் தமிழ் கண்டென்ட் மீடியா உங்களுக்கு வந்து நல்ல வீடியோகிராஃபர்ஸ் தேவைப்படுறாங்க எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க அந்த மாதிரி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்னோ மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஆடியோ சைட்லேயும் சரி ஆர்ஜிஎஸ் ரேடியோ அந்த மாதிரி தமிழ் ரேடியோவும் ரெண்டு மூணு வந்துருச்சு சேனல்ஸும் இருக்குது அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது நான் இன்னொன்று கேள்விப்படும் போது பிஎன்பி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு நான் ஒன்று கேள்விப்பட்டேன் சார் ஆக்சுவலி இந்த பிஎன்பி ப்ரோக்ராம்ஸ்னால் என்ன இதில் இருக்கக்கூடிய வாய்ப்பு செலக்ஷனாக எப்படி சார் இருக்கும் ஆக்சுவலி ஆமாம் இது ரொம்ப நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேங்க இப்போது கனடாக்கான மெயின் பிஆர் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நல்ல டிகிரி இருக்கணும் அப்புறம் வந்து இங்கிலீஷில் ஸ்கோர் நல்ல ஹையாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கும் இப்போ நம்ம மக்கள் எல்லாருக்குமே இங்கிலீஷ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது அதில் ஒரு சேலஞ்ச் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராவின்ஷியல் நாமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லப்படுற பிஎன்பிங்கிறது ஒரு அல்டர்னேட்டிவ் வரப்பிரசாதம் மாதிரி இது எப்படின்னா இப்போ நமக்கு வந்து பழைய கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து போட்டு அப்புறம் என்ட்ரன்ஸ் மார்க் சேர்த்தா நம்ம இன்ஜினியரிங் கிடைக்கும் இல்லை மெடிக்கல் கிடைக்கும் இப்போ இங்கிலீஷில் மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா இந்த பிஎன்பி வந்து எக்ஸ்ட்ரா அறநூறு பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தருது அப்போ என்ன ஆயிடுது உங்கள் ஸ்கோர் வந்து இங்கிலீஷ்னால டிப்பாகிறது பிஎன்பிநால ஹை ஆகுது ஹை ஆகுது நீங்கள் அந்த கட் ஆஃபை மீட் பண்ணிடுறீங்க அதுதான் லாஜிக் பிஎன்பி ப்ராவின்ஸ்னால் என்னென்னா ஸ்டேட் இப்போ தமிழ்நாடு கர்நாடகா மாதிரி கனடாவில் இருக்கிற பத்து ப்ராவின்ஸ் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஆரம்பித்து அடுத்து மேனிடோபா அல்பர்டா சஸ்காட்சிவான் இப்படியே வந்துட்டே இருக்கும் ஆன்டேரியோ அப்படின்னு இது பத்து ப்ராவின்ஸும் ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கும் ஒரு நீடு இருக்கும் மனித வளத்துறை ஹியூமன் ரிசோர்ஸஸ் படி ஒரு ப்ராவின்ஸில் டாக்டர் தேவைப்படுவாங்க ஒருத்தருக்கு பெட்ரோ கெமிக்கல் நிறைய ஆயில் கேஸ் இண்டஸ்ட்ரியில் தேவைப்படுவாங்க இது மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஓன் கோட்டா வச்சுப்பாங்க எனக்கு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டை எனக்கு வந்து இந்த இந்த நான் வந்து ஐநூறு பேருக்கு நான் வந்து இவங்க வேணும் எனக்கு இந்த எங்கள் ஸ்டேட்டுக்கு மருத்துவர்கள் வேணும் எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து இன்ஜினியர்ஸ் வேணும் அந்த மாதிரி அந்த மாதிரி அது இன்டிமேண்ட் ஸ்ட்ரீம் வச்சுருப்பாங்க அந்த அவங்களுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிங்கன்னா சில ப்ராவின்சஸஸ்க்கு நீங்கள் தனியாக நீங்களே அப்ளை பண்ணலாம் சில ப்ராவின்சஸ்க்கு நீங்கள் அவங்களே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் லெட்டர் அனுப்புவாங்க இப்போ நீங்கள் மெயின் அப்ளிகேஷன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐ மீன் ஒரு ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க எக்ஸ்பிரஸ் இன்ட்ரி ப்ரொஃபைல்னு அது ஒன்றும் இல்லை நம்மளுடைய ரெஸ்யூமே கம்பெனியில் சப்மிட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்போம் அதை பார்த்து அவங்களா கூப்பிட்ற ப்ராவின்சஸும் இருக்குது நம்மளாக அப்ளை பண்ணக்கூடிய ப்ராவின்சஸும் இருக்குது இந்த பிஎன்பி தான் அடுத்த இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து நிறைய இண்டியன்ஸை கனடாக்கு கொண்டு போக போகுது ஏன்னா மெயின் ஸ்ட்ரீமில் இப்போ ரொம்ப டைட் ஆகிடுச்சு ஏன்னா இப்போ கனடா பற்றின அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு நல்ல விஷயந்தான் கண்டிப்பாக இப்போ முன்னாடி மாதிரி இல்லை இப்போ நிறைய பேர் நீங்கள் சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனடா இமிகிரேஷன் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதனால என்ன ஆகிடுச்சு இப்போ வந்து போட்டி அதிகமாகிடுச்சு இந்த பிஎன்பி ப்ரோக்ராம்ஸ் எக்கச்சக்க ஸ்ட்ரீம்ஸ் இருக்குதுங்க ஒரு எண்பது ஸ்ட்ரீம் இருக்குது பத்து ப்ராவின்ஸ் இருக்குது இதை தாண்டி டெரிட்டரிஸ் யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி மாதிரி அங்கே டெரிட்டரிஸ் ஒரு நாள் இருக்குது மேலே நார்த்தில் இவங்க எல்லாருமே அவங்களுடைய சப் ஸ்ட்ரீம் ஒரு ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்குள்ளேயும் ஒரு அஞ்சாறு ப்ரோக்ராம் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது ஒரு அம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் எனக்கு இங்கிலீஷ்லாம் இல்லை எனக்கு நான் 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 டென்த்து தான் படிச்சிருக்கேன் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் ஆனால் நான் பிஸ்னஸ் மேன் அப்படின்னீங்கன்னா ஐம்பதாயிரம் கெனேடியன் டாலர்ஸ் அதாவது முப்பது லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் அல்பட்ல கனடாவில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆறு மாதம் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட பணம் இருக்குது அப்படியே நிறைய பேர் வராங்க இருக்காங்கல்ல இப்போ நான் நல்ல நான் நல்ல ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் நான் வந்து ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன் ஏன்னா கனடாவில் பிஸ்னஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா படிப்பு பெருசாக இல்லாட்டியும் வரலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஎன்பிக்குள்ளேயும் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து வெறும் ஒர்க்கர் ஸ்ட்ரீம் மட்டும் இல்லை இன்வெஸ்டர் அப்புறம் ஸ்டார்ட் அப்புறம் வந்து நான் வந்து புதுசாக ஒரு ஐடி நான் வந்து ஐடியில் நான் புது கம்பெனி ஆரம்பிக்கிறேன் நான் அனிமேஷன் பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டெக்னாலஜி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குங்க இல்லை பிஎன்பியை பற்றி எப்படி சார் நிறைய டீப்பாக தெரிஞ்சுக்கிறது மக்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது நீங்கள் வந்து பத்து ப்ராவென்ஸுக்கும் பத்து வெப்சைட் இருக்குது கவர்மெண்ட்டோடைய மெயின் வெப்சைட் இருக்குது படிச்சா நம்ம நம்ம வந்து படிக்கலாம் அது கண்டென்ட் ஆனா நீங்க இப்போ தான் நான் கொஞ்சம் என்னோட மார்க்கெட்டிங் பண்ணோம் இப்போ நீங்க கேனிக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனிகிட்ட வந்தீங்கன்னா இப்போ நீங்க அருவருடைய ஏஜ் என்ன எஜுகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மீடியாவா என்ன பண்ணிருக்கீங்க இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம் உங்களுக்கு உங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இங்க வாய்ப்பு இருக்கு இந்த அல்பர்ட்டாக்கு போங்க இங்க ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு ஓ நீங்க பிஸ்னஸா இங்க போங்க நீங்க டாக்டரா இந்த 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 இதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு நம்ம அந்த கேப்சுலா சொல்லிடலாம் ஒரு ஆஃப் அன் அவர்க்குள்ள வழிகாட்டுறீங்க ஏன்னா இப்போ நீங்க நீங்க உள்ளாடி கன்ஃபியூஸ் ஆகிடும் நமக்கு வந்து நமக்கு வந்து என்னென்னா நிறைய ஸ்ட்ரீம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரோசி பிக்சர் கொடுத்துருவாங்க இது ரொம்ப ஈஸி இது இங்கே ஏன்னா கம்மியான பாயிண்ட்டுக்கே கனடாக்கு வந்துடலாமே அப்படிம்பாங்க பட் உள்ள இன்ட்ரிகேட்டாக பார்த்தா ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு இருக்குது ஸோ அங்கே தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது இப்படி பண்ணால் பாயிண்ட்ஸ் இப்படி வரும் இதுதான் ஃபேக்ட் நீங்கள் வரலாம் அப்படின்னு நம்ம கெயிட் பண்ண முடியும் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் கூட சரி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கனடா நோக்கி பயணம் பண்ணுறதுக்கோ அதை பற்றி சிந்திக்கிறதுக்கோ இருக்காங்க அவங்களுடைய முக்கியமான கேள்வி ஒன்று தான் வேலை கிடைக்குமா அல்லது கனடாவில் வேலை வாங்குறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சொல்லக்கூடிய கருத்துல நிறைய பேர் ஒரு சில பேர் சந்திச்சாலே கூட பணம் கொடுத்தாங்க கிடைக்கலங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப இயல்பா சொல்றாங்க வருத்தத்துறையும் சொல்றாங்க அதெல்லாம் தவிர்க்கிறது எப்படி ஐயோ அது ரொம்ப பெரிய இதுங்க இந்த கொஸ்டின் நீளமா கூட பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா அவ்வளவு ஜாப் ஆஃபர்ஸ் வந்து சுத்திட்டு இருக்குங்க இப்போ வந்து உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனி நேம் போட்டு இங்கே நீங்கள் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆஃபர் லெட்டரே வந்துடும் இப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்க மாட்டீங்க எப்படியோ நீங்கள் எங்கேயோ ஒரு ஃபார்மில் வந்து உங்கள் நேமை கொடுத்துருந்தீங்க உங்கள் ஃபோன் நம்பரு இமெயில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கனடாவில் உங்களுக்கு ரெடி வேலை இருக்குது தங்குமிடம் உங்களுக்கு வந்து டூ ரெண்டு வேலை மீல்ஸோட வேலை இருக்கும்பாங்க அப்படிதான் கனடாவில் வேலையே கிடைக்காது ஓகே எந்த கம்பெனிலேயும் நம்ம ஊர் மாதிரி ஃபேக்ட்ரி இருக்குது உள்ளேயே நீங்கள் தங்கிக்கலாம் உங்களுக்கு சாப்பாடு உண்டு அக்காமடேஷன்லாம் அப்படி ஜென்ரலாக நடக்காது அவ்வளோ அப்படிலாம் கொடுக்குறாங்க இன்னொன்றும் போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க சரி நீங்கள் என்ன நெட்டில் போய் அந்த கம்பெனி நேம் தானே சர்ச் பண்ணுவீங்க ஒரு வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறாங்க ஏபிசி எனர்ஜி இந்த திஸ் இஸ் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஏதோ ஒரு அட்ரஸ் போட்டுக்கிறது அல்பர்ட்டால் அந்த கம்பெனி இருக்கா இல்லையான்னு நமக்கு நீங்கள் செக்கும் பண்ண முடியாது அங்கே இருக்கிறவங்களுக்கு சைட் இருக்குப்பான்னு சொல்லி நம்பிடுவாங்க சைட் இருக்குதுன்னு பார்த்தா நம்பிடுவோம் ஆனால் அந்த சைட்டை கொஞ்சம் நோண்டி பார்த்தா தெரிஞ்சிருது இப்போ எனக்கு என்ன எனக்கு வந்து இது ரெஃபரன்ஸாக கேட்டு வரவங்க நான் எவ்வளவோ பேருக்கு நான் அட்லீஸ்ட் அவங்க பணம் ஏமாறாமல் இருக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு டேட்டா ஒரு ஒரு ஃபோல்டர் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன் அவங்க அனுப்புகிற ஃபேக் ஜாப் ஆஃபரெலாம் சேவ் பண்ணி வச்சிருவேன் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க வச்சுருக்கேன் எதுக்கு ஏன்னா என்னுடைய எனக்கு வந்து அவ்வளோ டெக்னாலஜி வராது நான் ஒரு யூடியூப் வீடியோவாக நான் ஒவ்வொன்றாவும் காமிக்கலான் இருக்கேன் இந்த இந்த வெப்சைட் இந்த இது வந்தால் எடுத்துக்காதீங்க இது வேஸ்ட் என்னென்ன விதமோ அதாவது ஒன்று கம்பெனி மாதிரியே வெப்சைட் போடுறது இல்லை கவர்மெண்ட் அதாவது இம்மிக்ரேஷன் ஆஃபீஸர் கவர்மெண்ட் கனடாவுடைய இமிகிரேஷன் ஆஃபீஸர் எம்பசிலேருந்து உங்களுக்கு லெட்டர் எழுதுற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புவாங்க ஏதோ அவங்களே வந்து உங்களுக்கு கூப்பிட்றாங்க வேலைக்கு எடுத்துக்கிறாரு அப்படிலாம் கூப்பிடவே மாட்டாங்க கனடாவில் முதல்ல எம்பசி அவங்களுடைய வேலை வந்து இது கிடையாது ஓகே எல்லாமே வந்து உங்களுக்கு கனடா ஒர்க் பர்மிட் எல்லாமே பே பேக் அண்ட் ப்ராசஸிங் அவங்க டைரக்டாக இந்த மாதிரி அப்ரோச்சே பண்ண மாட்டாங்க இன்டர்வியூவும் கிடையாது எதுவும் இவங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க நீங்கள் வந்து எந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் ஆஃபர் தராங்கன்னா அந்த கன்சல்டன்ட் வந்து முதல்ல கனடாவில் வந்து ஒரு லாயராக இல்லை ஒரு ரெகுலேட்டட் லைசன்ஸ்டு கன்சல்டண்ட்டான்னு பாருங்கள் நீங்கள் அவங்கள சர்ச் பண்ணலாம் அவங்க நேம் போட்டு நீங்கள் தேடி பார்த்தா அவங்க வரணும் ரெஜிஸ்ட்ரியில் அது பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ உங்கள் மெயின் கேள்விக்கு வரேன் ஜாப் எப்படி தேடுறது சரி இது வந்து ஒரு அகைன் கோழிலேருந்து முட்டையாக மாதிரி கொஸ்டின் தான் அது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பிஆர்லாம் வேணாம் நான் பெர்மனன்ட்டாலாம் கனடாவில் இருக்க வேணாம் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வேலை வாங்கி கொடுங்க ஒரு மூணு வருஷம் வந்து சம்பாதிச்சு நான் திரும்ப வரேன் அப்படிம்பாங்க ஏதோ துபாய் போகிற மாதிரி அது துபாய் சிங்கப்பூர் மாடல் கனடாவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது திரும்பி வர மாதிரி பண்ண முடியாது பெருசாக பண்ண முடியாது ஏன்னா இப்போ வந்து இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சேனல் நடத்துனே வச்சுக்கோங்க கனடாவில் நான் வந்து உங்களை அருள் நான் உங்களை வேலைக்கு எடுக்கணும்னா நான் உங்களுக்கு எனக்கு ஒரு ஆஃபர் லெட்ரு வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆஃபர் லெட்டர் கொடுக்கறது அதுக்கு வேல்யூவே கிடையாது இப்போ நான் யூஆர் அப்பாயிண்டட்னு நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன்னா அதை வச்சு நீங்கள் வர முடியாது அங்கே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ் கேனடா அதாவது லேபர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கனடா வந்து இமிகிரேஷனுக்கு வெளியில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவல் தரணும் அந்த கம்பெனிக்கு ஓகே நீ அருளை எடுக்கலாம் அருள் எடுக்கலாம் ஆ அதுக்கு அவங்க ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க ஏன் உங்களுக்கு வேறு ஆங்கரே கிடைக்கலையா உங்களுக்கு வேறு வீடியோ எடிட்டரே கிடைக்கலையா இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்களே உங்கள் கம்பெனியோடைய டேர்ன் ஓவர் என்ன நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் தர முடியுமா என்னென்னோ ப இதெல்லாம் பார்த்து அப்புறம் அஞ்சு ஆறு இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் போடணும் பேப்பரில் போடணும் வெப்சைட்டில் போடணும் நான் இவ்வளோ பேரை நூற்றுக்கணக்கான பேர் இன்டர்வியூ பண்ணதாக காமிக்கணும் எனக்கு யாருமே கிடைக்கல இது இல்லாத ஸ்கில் தான் அருள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் இவ்வளவும் பண்ணுறதுக்கு இது எல்லா இந்த அப்ரூவலுக்கு பேர் எல்எம்ஐஏ கனடாவோட இமிக்ரேஷன் பற்றி ரிசர்ச் நல்லா பண்ணுறவங்களுக்கு இந்த டேர்ம் தெரிஞ்சிருக்கும் எல்லம் லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஒருத்தரை வெளிலேருந்து கூட்டிகிட்டு வரதுனால என்ன இம்பேக்ட் இங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கு அந்த அப்ரூவல் இருந்தால் தான் ஒருத்தரை ஹையர் பண்ண முடியும் அது ஈஸியாக கிடைக்காது அது இருந்தால் தான் ஒருத்தருக்கு நான் ஒர்க் பர்மிட்டே பண்ண முடியும் டெம்பரரியாக எடுக்கணும் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ரெண்டு வருஷம் எனக்கு கனடா வர வைங்க நான் நான் ஒர்க் பண்ணிட்டு போயிடுறேன்னா எனக்கு எல்லாமையே இருக்கணும் ஸோ முதல்ல நீங்கள் பிஆருக்கு ட்ரை பண்ணுங்க பர்மனன்ட் ரெசிடென்சி உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா நிறைய கம்பெனிஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்தே உங்களை இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க ஆனால் உங் இப்போது நீங்கள் கனடாவுக்கு வேலை தேடுறீங்கன்னா முதல்ல ஒரு கம்பெனி கேட்குறது உங்களோட உங்கள்கிட்ட என்ன வீசா இருக்குது ஏதாவது வீசா இருக்கா தான் முதல்ல கேட்பாங்க எல்லம் இருந்தால் தான் வீசா கிடைக்கும் ஸோ முதல்ல நீங்கள் இமிக்ரேஷன் அட்டாக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஏதோ ஒரு பிஎன்பி ப்ரோக்ராம் வழியாக வாங்க இல்லை கனடாவில் படிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பணவசதி இருக்கிறவங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் டாலர் அதாவது ஏழு லட்சம் எட்டு லட்சம் மாதிரி வரும்னு வைங்களேன் கனடாவில் படிக்கலாம் படிக்கும் போதே வேலை பார்க்கலாம் டுவெண்ட்டி ஹவர்ஸ் அளவுடு பார்ட் டைமாக நீங்கள் உங்கள் என்னடா வந்துட்டோம் தங்குறதுக்கெலாம் நான் என்ன செலவுன்னா பார்க்காதீங்க உங்களை உங்களை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் நிறைய ஜாப்ஸ் இருக்குது நானே கனெக்சில் வந்து நிறைய பார்ட் டைமர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம டாக்குமெண்டேஷன்கெலாம் யூஸ் பண்ணுறோம் வேலையும் தரும் நம்ம அதனால் கிரணாவில் படிச்சுட்டு ஒரு உள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த ஸ்டடி பர்மிட்டை பிஆராக மாற்றுறதுக்கு ஒர்க் பர்மிட்டாக மாற்ற நிறைய வழிகள் இருக்குது டைரெக்டாக எனக்கு வந்து நான் நான் மொதல் நான் வில்லன்லாம் எனக்கு வேணாம் ஹீரோவாக தான் ஹீரோ தான் நடித்தா ஹீரோவாங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா வேலைக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்